ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெமிஸ் சேனல் நம்ம இன்றைக்கி டேஸ்டி அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு எக் மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் Subscribe பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எக் மசாலா செய்கிறதுக்காக நான் இன்னைக்கு ஆறு எக்கை வேக வச்சு தோல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒவ்வொரு எக்கையும் ரெண்டு ரெண்டு பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் எல்லா எக்கையும் இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு பேன் சூடானதும் அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடித்து பொறிஞ்சதும் அதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை மெலிஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து எண்ணெயில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியையும் ரெண்டு பல் பூண்டையும் நல்லா தட்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வர்ற மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன் அதை இப்போ சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கணும் வதங்கி நல்லா பேஸ்ட்டு மாதிரி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து கலந்து விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு அடுத்ததாக நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மல்லித்தூள் மிளகாய் தூளோட பச்சை வாசனையெல்லாம் போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரசம் சாதம் தயிர் சாதம் சப்பாத்தி தோசையோடலாம் அட்டகாசமான சைடிஷ்ஷாக இருக்கும் இப்போ அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ஒரு மசாலா பதத்துக்கு வந்திருக்கு இப்போ நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததான் நம்ம வெட்டி வச்சிருக்க எக்கெல்லாம் இந்த மசாலால சேர்த்துடலாம் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் எக் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நிதானமாக பொறுமையாக கலந்து விடுங்க மசாலா வந்து எக்கில் எல்லா இடத்துலையும் கோட் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்மளோட எக் மசாலாவில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு குட்டி லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணால் மறக்காதீங்க సువై అసమైం సూపర్ సప్పలం టేక్ కర్ ఫ్రెండ్స్ టాటా బాయ్